நேயர்களே, நான் உங்கள் கண்ணன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னத்தை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம்? நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஆடாத ஆட்டம். அந்த வீட்டு பக்கம் யாருமே வரலன்னு சொல்கிற அப்போ அந்த கொலையை யார் பண்ணியிருப்பா? முரளிதரன் டைரக்ஷனில் வந்திருக்கிற இந்த ஒரு குறும்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நேரத்தில் எடுத்தாம வாங்க வீடியோக்குள்ள. இவங்களோட ப்ரீவியஸ் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா உமே நல்லாவே இருக்கும். அந்த விதத்தில் ஆடாத ஆட்டமும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்டோட செஞ்சுருக்காங்க. உமே நல்லாவே இருந்துச்சு. என்கேஜிங்கான ஒரு பிளாட் சொல்லலாம், ஸ்டாரி பிளாட் உமே நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள கதாபாத்திரங்களும் உமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இது ஒரு நான் லீனியர் ஸ்டோரி, பட் எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. பிரேம் கர்லினோட கட்ஸ்லாம் இருக்குல்ல, வேற லெவல் தரமான கட்ஸ் சொல்லலாம். மேலே எடிட்டிங்னா நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா ஆக்ஷன் சீன்னா ஒவ்வொரு சீனும் மேன் நல்லாவே இருந்துச்சு. அந்த விக்ரம்ல பார்த்த ஆக்ஷன் சீன் மாதிரியே இருந்துச்சு. மோக் ரோபோட்டோ அது ஒரு ரோபோட் சொல்லுவாங்கள அதில் எடுத்திருப்பாங்க. பட் இவங்க வந்து சாதாரண கேமராவில் எடுத்திருக்காங்க. மில்லி திறமை இருக்குது கைஸ், ட்ரூ டேலண்ட்னால தான் முடியும். வேட்ஸ் ஆஃப், கண்டிப்பாக இவங்களோட பேர்லாம் மென்ஷன் பண்ணுறேன். காஸ்ட் அண்ட் க்ரூவோட பேர்லாம் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹரீந்திரன், பிரணவன் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக முரளிதரனும் இதில் மெயின் ரோலாக பண்ணியிருக்காரு. மீன் நல்லாவே நடிச்சிருக்காரு. அவரோட ஹேர் ஸ்டைலும் ஆக்ஷன் சீக்வன்ஸும் உண்மை அல்டிமேட்டாக இருக்குது. பிரேம் கல்யாணோட நடிப்பும் நல்லாவே இருந்துச்சு. எல்லாரோட நடிப்பும் நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கதைக்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உண்மை நல்லாவே இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. சினிமாடோகிராஃபி உண்மையை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஷார்ட் ஃபிலிமோட இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே இருந்துச்சு. ஸோ டப்பிங் வாய்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், வாழ்த்துக்கள். ஹீரோயினோட ஆக்டிங் நல்லா இருக்கு. அது ஒரு அட்டிட்யூட் மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நல்லாவே செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கதையில வந்து யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ அதை அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு குறும்படத்தில். ஒரு நான் லீனியர் ஸ்டோரியை இவ்வளோ அழகாக ஒரு குறும்படமாக கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ முரளிதரனோட டைரக்ஷன் இந்த வாட்டியும் வேற லெவல் தரமான சம்பவம் தான் சொல்லணும். ப்ரீவியஸோட சாயல் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியாக இருக்கு. உண்மையில நல்லாவே இருக்கு. இந்த ஒரு கதைக்களம் வந்து ஒரு முடியாத புதிராகவே முடிஞ்சிருச்சு. பட்டு வேற இருக்கு. ஆடாத ஆட்டம் பட்டுக்காக நான் ஐயரை வெயிட் பண்ணுறேன். நல்ல ஒரு திரைப்படம், ஒரு நான் லீனியர் ஆக்ஷன் ஃபிலிம். பார்த்த வரைக்கும் உண்மையாக வேற லெவலாக இருக்கு. தரமான சம்பவம் சொல்லணும், ஹானஸாக சொல்லணும்னா இப்போ வந்து அதில் உள்ள கேப்டன் குரூவோட பேர்லாம் படிச்சிருவோம். டைரக்ஷன் யார் பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா முரளிதரன் பண்ணியிருக்காரு. அப்புறம் எடிட்டிங் அண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா பிரேம் கல்யாண் பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் சொல்லி ஆகணும், ஒவ்வொரு காட்சிக்கும் எந்தெந்த மியூசிக் முக்கியமோ அதை மட்டும் போட்டிருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதில் நடித்தவங்க யார் யார் பார்த்தீங்கன்னா முரளிதரன், பிரேம் கர்லின், ஷாலினி, பிரணவன், ஹரிதரன், ராஜ், அப்புறம் ரவிச்சந்திரன், குகிலன் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லாவே நடிச்சிருக்காங்க சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் கொடுத்துருக்காங்க. நல்லாவே நடிச்சிருக்காங்க. டீமுக்கு வாழ்த்துக்கள், நல்லாவே பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒன்றும் அந்த ஆக்ஷன் ஷிப் மண்டியில் ஓடிக்கிட்டே இருக்கு, நல்லாவே எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு கிரியேட்டிவாக செஞ்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஆதரவு எப்போதும் கொடுக்கணும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்க. நம்ம உள்நாட்டுக்கு நம்ம தான் ஆதரிக்கணும். ஸோ என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய ஷார்ட் ஃபிலிம் செய்யுங்க. நம்மளோட சப்போர்ட், டாப் டாக்கர் சப்போர்ட் எப்போதும் இருக்கும். ஸோ அதோட நன்றி, வணக்கம் மக்களே. Yeah.